विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। முக்கோடி தெய்வங்களுக்கும் முப்பிணிகளும் நீக்கியே மூவாய் மறந்தாய் நாம் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் காணுகின்ற இந்த தருணமான நேரத்தில் எல்லோரும் பிரபஞ்ச குழந்தைகளாக அம்மா சயங்கான சொல்லங்களாக அத்தனை அன்பு உள்ளங்களும் அத்தனை பிரபஞ்ச உயிர்களும் இம்பட்டு நீடோடி வாழ்வாங்க வாழ்கை வாழ்வாங்க வாழ்கை வாழ்வாங்க வாழ்கை ஆம் சொல்லங்களே அன்பான சொல்லங்களே இந்த தருணமான நல்லால் அம்மா காணுகின்ற சில முக்கியமான பதவிகளோடு அம்மா சமர்ப்பணிக்கணும் பிள்ளைங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் முக்கியமான ஒரு தருணமான நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நேரம் சொல்லங்களே அன்போடு பாருங்க தொடங்கிய இரண்டு மாதங்களாக நாம் சற்று பார்த்தோம் என்றால் யாம் பெற்ற இன்பம் பெருகையை வயகமாக அஷ்ட தீபத்தின் அற்புதங்களாக வெளிப்படுத்திக்கிட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் தொடங்கிய 48 நாட்களுக்காக இந்த கொரோனா வைரஸ் அழிக்கிறதுக்காக நம்ம விட்டு தூரமாக செல்றதுக்காக இல்லாமலே போறதுக்காக அத்தனை பேரோட அஷ்ட தீபத்தின் பிரார்த்தனை வருகின்ற 6ஆம் தேதி மே மாதத்தில் 48ஆவது நாட்களாக ஒரு மண்டல பூஜையாக நிறைவு செய்ய போறோம் அதுக்கு இணைந்த உலக அன்பு பக்தர்களாக ஆன்மீக சொல்லங்களாக உங்களை அம்மா அன்போடு மீண்டும் இணைந்து வணங்கி வாழ்த்தி ஏனென்றால் அம்மா கொடுத்த வாய்ப்புகளை நலுவிடாம பயன்படுத்திக்கிட்ட அத்தனை அன்பு குழந்தைகளுக்கும் உலக தெய்வ தேச சொல்லங்களுக்கும் அன்பான ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்புகள் வருமோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணும் பலமாக பிடிச்சுக்கணும் ஆம் சொல்லங்களே அன்பு நன்றியாக நன்றி வாழ்த்துக்களை கொண்ட அன்பு தங்கங்களே வாருங்கள் இன்று நாம் பார்த்தோம் என்றால் ஒரு முக்கியமான பதவிகளை நாம் தெரிஞ்சிக்க வேண்டும் நம்மளோட அன்பின் உணர்வுக்கு அதை செல்ல வேண்டும் என்றுதான் அம்மாவினுடைய அன்பான வேண்டுதல் பாருங்க அஷ்ட தீபத்தின் ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்வுக்கு என்ன வேண்டும் சந்தோஷம் அதுதான் சந்தோஷம் இந்த சந்தோஷம் என்ற வார்த்தையிலேயே தோஷங்கள் நீக்கிற மகா மந்திரம் சந்தோஷம் அந்த தோஷம் நீங்கினாலே ஒவ்வொரு மனிதனோட மானிட வாழ்க்கை ஆத்ம வாழ்க்கையாக மாறிவிடும் அதனாலதான் மனிதனை மிக அழகாக சொல்லுவாங்க சொல்லங்களே மனிதா நீ மானிட பிறப்பு அல்ல நீ ஆத்ம ஞானம் கொண்ட பிறப்பு அதனாலதான் நமக்குள்ள இருக்கின்ற அத்தனை விசேஷங்களும் அற்புதங்களும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள இந்த தருணமான நேரம் கண்ணுங்களே கவனமான நிலைகளுக்கு வரும் பாருங்க நம்ம உடம்புக்குள்ள ஏழு ஆதார சக்திகள் இருக்கின்ற நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் தெளிவான சிந்தனைகளோடு இருக்கின்றோம் அந்த ஏழு சக்திகள் ஏழு வானவில் வர்ணங்கள் ஏழு ஆதார சக்திகள் நம்ம உடம்புக்குள்ள வாழுகின்ற முக்கியமான சக்கரங்கள் இந்த சக்கரங்கள்ல இருந்து எல்லா விவரங்களும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நமக்குள்ள இருக்கின்ற விஷயங்களை எப்போ ஒரு மனிதன்
அறிந்து தெரிந்து தேர்ந்து நிலையிலே ஒரு மனிதன் வாழ முடியுதோ அப்பொழுதே மானிட பிறவியின் பெரும் நோக்கம் அடைவோம். அதுல ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் மாத்தாச்சி தாய் சமுத்திரமா பாருங்க. இன்றைக்கு அறிமுகம் செய்கின்ற இந்த ஏழு சக்கரங்களுக்கும் ஏழு அற்புதமான ஒரு அம்சமான பேர் இருக்கு. எப்படி நம்மளுக்கு நம்ம தாய் தந்த ஒரு அழகான பேர் கொடுத்திருக்கிறாங்களோ நம்ம ஆத்ம ஞானத்துக்கு, அதே போல நம்ம உடம்புக்குள்ள வாழுகின்ற இந்த ஏழு சக்கரங்களுக்கும் ஒரு அற்புதமான தெய்வ அம்சங்கள் இருக்கு. வாருங்கள் கண்ணுங்களே பாருங்க, நம்மளோட ஆத்ம சக்கரம், நம்மளுடைய இறை சக்கரம், ஆகாய சக்கரம், காற்று சக்கரம், அக்னி சக்கரம், நீர் சக்கரம், உமாதேவி நிலம் சக்கரம், இந்த ஏழு சக்கரங்களுக்கும் அழகான ஒரு பேர். அம்மா கவனமாக கேட்க வேண்டிய நேரம், அம்மா சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் அழகாக பிடிச்சு கொள்ளுங்கள் சொல்லுங்கள் பாருங்க. இதுதான் நம்மளோட உச்சியில் இருக்கின்ற நம்மளோட ஆத்மாவின் பேர் சஹஸ்ரார மையம்னு சொல்லுவோம், சஹஸ்ரார மையம். அடுத்தது நெற்றில் இருக்கின்ற, நெற்றில் இருக்கின்ற எல்லாம் வல்ல இறை சக்கரம், அதனால தான் ஆக்கினை சக்கரான்னு சொல்லுவோம். கவனமாக கேட்டுக்கிங்க கண்ணுங்களே. அடுத்தது கண்டத்தில் இருக்கின்ற விசூதி சக்கரம், மார்பில் இருக்கின்ற ஹனாகரம் காற்று சக்கரம், அடுத்தது தொப்புள் இருக்கின்ற மணிப்புரா சக்கரம் அக்னி சக்கரம், அடுத்தது அடிவயத்தில் இருக்கின்ற நீர் சமுத்திரா சக்கரம், இதுவாக சொல்லுவோம் சுவாதிஸ்தானம்னு சொல்லுவோம். அடுத்தது மூலாதாரத்தில் முப்பிணிகளும் நீக்கிய மூவாய் மறந்தாய் ஒரு மனிதனை ஆக்கும் காக்கும் அழித்திலும் அருளுமாக இருக்கின்ற சக்திதான் என் அன்பு தங்கங்களே மூலாதார சக்கரான்னு சொல்லும். அதனால தான் முப்பிணிகளும் நீக்கிற இந்த மகாசக்தி கொண்ட அழகான ஒரு பேரு பூமாதேவி, கங்காதேவி, அக்னி தேவி, காற்று தேவி, ஆகாய சக்திகளாக முன்னோராக இருக்கின்ற தாய் தான் அன்னை பூமி நீடோழி வாழ்க, அன்னை பூமி நீடோழி வாழ்க, சமுத்திரா மாதா நீடோடி வாழ்க, அக்னி மாதா நீடோடி வாழ்க, காற்று மாதா நீடோடி வாழ்க, ஆகாய மாதா நீடோடி வாழ்க, நாம் இறையருள் நீடோடி வாழ்க, ஏன் ஆத்மா நீடோடி வாழ்க, வாழ்வாங்க வாழ்க என்று தொடங்கிய பிரார்த்தனைகள் அம்மா உங்களுக்கு அழகாக வழி நடத்திக்கிட்டு வரும் செல்லங்களே. எந்த இறை சக்தி நம்மளுக்குள்ளே இருக்குதென்று எல்லாமாக தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுவே மகாசக்தியாக கருதி ஒவ்வொரு நாளும் செல்லுகின்ற பயணத்தில் நம் நாள் முழுதும் நல்ல பொழுதாக இருக்க இவ்வாறு ஏற்றிய உங்கள் இல்லத்தின் பிரார்த்தனைகள் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அன்றி இந்த பிரபஞ்சத்தின் சாம்ராஜ்யத்தையே நாம் அடைய முடியும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாமே எப்பொழுதே நமக்குள்ளே இருக்கின்ற இப்படிப்பட்ட தெய்வ ரகசியங்கள் எப்பொழுதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோமோ நம்முடைய அறிவு தெளிவாகதே மதிநுட்பமும் நல்ல இணக்கத்தோட நட்புறமான வாழ்க்கையோட இம்புட்டு வாழ்றதுக்காக சந்தோஷத்தோட நீடோடி வாழ்வாங்க வாழ்றதுக்காகத்தான் நான் கண்ட மகாரிஷியினுடைய அற்புதமான இந்த ஆயுத பொருள் உங்களுக்கு அம்மா சமர்ப்பணிக்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வருகின்ற 6ஆம் தேதி மே மாதம் 48 நாட்கள் தொடங்கிய நாம் அஷ்டதீபத்தின் பிரார்த்தனை உலக நலத்துக்காக, உலகம் ஆரோக்கிய நிலைகளை அடையறதுக்காக, அந்த உலகத்தில் வாழ்கின்ற நாமும் நாம் குடும்பங்களும் நாம் தேசம் இந்த பிரபஞ்சம் இன்புற்று நீடோடு வாழ்றதுக்காக வருகின்ற 6ஆம் தேதி நிறைவு செய்கின்ற மண்டல பூஜை. ஆம் செல்லங்களே இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. என் அன்பான தங்கமான செல்லங்களை அமைதியை காப்போம், அன்பு சக்தி என்றே பின்பற்றி பயன்படுத்தி வாழ்வோம். நாமும் வாழ்ந்தே பிறரையும் வாழ வைக்க வந்து இந்த பிறப்பு நீடோடி வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க.